சகோதரர்களே, நம்மளுடைய சகோதரர் மே 17 இயக்கத்தை சேர்ந்த தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டது அனைவரும் அறிந்ததே. நம்மளுடைய கேள்விகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன மணற்கொள்ளையில ஈடுபட்டாரா அல்லது ஆயுதம் வைத்திருந்தாரா, அவர் கைது செய்யப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த உலகத்திலேயே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போனவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நாடு மாநிலம் நம்மளுடைய தமிழகமாகத்தான் இருக்கும், நம்மளுடைய இந்தியாவா தான் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் வைத்திருந்த ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கையில வச்சிருந்தது மெழுகுத்திரி. எதற்காக அதை வைத்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கையில் வைத்திருந்த மெழுகுத்திரியை பயங்கர ஆயுதம் என்று சொல்லி அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்கான நோக்கம் என்ன, இது எதனால கைது செய்யப்பட்டார்? நம்ம அப்படியே நம்ம பார்த்தோம்னா, அவருடைய முழு எதிர்ப்பு பிரச்சாரம், நம்ம ஆல்ரெடி நான் உங்களுடைய அனைவரிடம் நான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதாவையோ இல்ல RSS-ஐயோ மேலோட்டமாக அரசியல் ரீதியாக விமர்சிப்பவர்களை அவர்கள் ஒண்ணு செய்ய மாட்டார்கள் நான் சொன்ன உங்கள்ட்ட. இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமுருகன் காந்தி, அண்ணன் சீமான் அவர்கள், அந்த STPI, இது போன்ற கட்சிகள் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய வேர் வரைக்கும் சென்று அவர்களோட கண்ணில் விரல விட்டு ஆற்ற இந்த இயக்கங்களும் கட்சிகளும் இருக்கிறதுனால அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி யாருன்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற இயக்கங்கள் தான். அதிமுகவா திமுகவா அவர்களுக்கு பெரும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் திருடனுங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி, இந்த எடப்பாடி அரசுக்கு நம்ம கேக்குறோம்னு வச்சுக்கல, எதுக்கு இப்படி ஒரு குண்டர் சட்டத்தை பாய வைக்கிறதுக்கு? அவர் மேல அவர் என்ன கொலை கூட்டம் செஞ்சாரா, இல்ல பாம்பு வச்சாரா, இல்ல திருடுனாரா, என்ன செஞ்சாரு, மணற்கொள்ளை பண்ணாரா, இல்ல அதிமுக மாதிரி திருடினாரா? நீ குண்ட சட்டத்துல போனா உன்ட்ட இருக்கிற 120 எம்எல்ஏ 130 எம்எல்ஏக்களையும் 39 எம்பிக்களையும் நீ தான் பிடிச்சி குண்ட சட்டத்துல உள்ள போன, அவ்வளவு கிரிமினல் விஷயம் உங்களுடைய கட்சியில வச்சுக்கிட்டு மிஸ்டர் எடப்பாடி அவர்களே, நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு அநியாயத்தை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. எதுக்கு உங்களுடைய கட்சியில ஐடி, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு சோதனை வரக்கூடாது, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க மோடிக்கும் BJP-யோட அரசுக்கும் நக்கி புழைக்கிற இந்த நாய் பிழப்புக்கு நீங்க அத்தனை பேர் ஆட்சியை கழிச்சிட்டு மறுத்தேர்தல நீங்க அறிவிச்சிடலாம். நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா, அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களை நான் ஒரு சாமானிய மனிதனாக கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா இருந்தா நீங்க தயவு செய்து உங்களுடைய ஆட்சியை கழிச்சிட்டு நீங்க மறுதேர்தல் வச்சு பாருங்க. ஒரு பஞ்சாயத்து பொறுத்த தேர்தலில் கூட நீங்க ஜெயிச்சு வர முடியாது, அந்த அளவுக்கு உங்க மேல காண்டா இருக்காங்க மக்கள். அத்தனை பேரும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு திருமுருகன் காந்தி அரெஸ்ட் பண்றதுக்கு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் மேல குண்டர் சட்டத்தை பாயிர அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தாரு? உங்களுடைய கருத்துல அவர் என்ன எந்த வகையான தீவிரவாத இயக்கத்தில் அவர் இருந்தாரு, அதையாவது சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை ஏற்றிட்டு நீங்க பாட்டுல இல்லாம அமைதியா என்னமோ ஒன்னு மூணு வேளையும் சாப்பிட்டு சூடு சொரன் இல்லாம வாழ்றீங்கள, அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பீஃபுக்கு எதிராக, மாட்டு இறைச்சிக்கு எதிராக கொண்ட தடைக்கு நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு போராட்ட கருத்து தெரிவிச்சீங்களா? அதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம், அதை பத்தி கேட்கறோம்னா புத்தி இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு புத்தி இல்லைன்னா நீங்க மலையாளிகிட்ட கொஞ்சம் கொண்டு வாங்கி குடிங்க. எல்லாரும் மலையாளிகிட்ட கொஞ்சம் கொண்டு மூத்திரத்தை வாங்கி குடிங்க. அவன் திருவிழா நடத்திட்டான் 210 இடத்துல, மாட்டிறைச்சிக்கு எதிராக திருவிழா நடத்திட்டான். இப்படிப்பட்ட அரசு எங்களுக்கு தேவையில்லை மிஸ்டர் எடப்பாடி அவர்களே. தயவு செய்து உங்களுடைய ஆட்சியை கலைச்சிட்டு தயவு செய்து நாட்டுக்கிட்டு செத்துருங்க. அதற்கு முன் நீங்க சாவறதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவரான திருமுருகன் காந்தி அவர்களை விடுதலை செஞ்சுட்டு நீங்க செத்துருங்க. நன்றி.